ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம இந்த வீடியோ மூலமாக பார்க்கக்கூடிய விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம். அதுதான் தீட்சை அப்படின்ற அந்த தலைப்பு. இது தொடர்பாக ஒரு பக்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாக நாம் இந்த வீடியோ பதிவு பார்ப்போம். இந்த தீட்சை சம்பந்தமாக உங்களுக்கு கூட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களுக்கும் இது ஒரு விடையாக அமையும் அப்படின்னு நம்புகிறோம். நாம இப்போ வந்து பார்க்கலாம். முதல்ல தீட்சை அப்படின்னா என்ன அப்படின்ற நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ திவ்ய ஞானத்தை அழித்து பாவங்களை அழிக்கக்கூடியது தான் தீட்சை அப்படின்னு. தி அப்படின்னா திவ்ய ஞானம், க்ஷை அப்படின்னா க்ஷயம், அதாவது தேய்க்கின்றது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கின்றது அப்படின்னு சொல்றது. அப்போ திவ்ய ஞானத்தை கொடுத்து பாவத்தை அழிக்கக்கூடிய தன்மை பெற்றது தீட்சை அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு யாமல தந்திரம் அப்படின்ற இந்த சாஸ்திரத்துல தெளிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. விஷ்ணு யாமல தந்திரம், அதுல நம்முடைய ஆச்சாரியரான சில ஜீவ கோஸ்வாமி அவருடைய ஹரிபக்தி விலாசம் அப்படின்ற கிரந்தத்துல அதை மேற்கோள் காட்டி காமிச்சிருக்கிறார். அதை நாம் வந்து பார்ப்போம். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, திவ்யம் ஞானம் யதோ தத்யாத் குறியாத் பாபஸ்ய சங்க்ஷயம் தஸ்மாத் தீக்ஷேதி சா புரோக்தா தேசிகை தத்துவ கோவிதைஹி. இதனுடைய அர்த்தத்தை ஒவ்வொரு வரைக்கும் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல் வரி, திவ்யம் ஞானம் யதோ தத்யாத், அதாவது திவ்யமான ஞானத்தை எது கொடுக்குமோ, திவ்யமான ஞானத்தை எது கொடுக்குமோ. அப்ப அடுத்த வரி பார்ப்போம். குறியாத் பாபஸ்ய சங்க்ஷயம், எந்த ஒரு விஷயம் எல்லா விதமான பாபத்தையும் அழிக்குமோ. தஸ்மாத் தீக்ஷேதி சா புரோக்தா, இதையே தீட்சை என்று சொல்வார்கள். யார் சொல்வார்கள்? தேசிகைஹி தத்துவ கோவிதைஹி, பரமபுருஷ பகவானை பற்றிய தத்துவங்களை உண்மையாக அறிந்த அறிஞர்களால தீட்சை என்று இவ்வாறு வரையறுக்கப்படுகின்றது. இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். அப்போ என்னுடைய விரிவங்கத்தை நாம் பார்ப்போம். தீட்சை என்பது ஏதோ ஒரு நாள்ல நடக்கூடிய ஒரு ஒரு சடங்கு பொருள் கிடையாது. ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம போனோம், இந்த குறிப்பிட்ட குரு அங்கே வந்தார், நானும் அங்கே போனேன், அவர் தீட்சை வந்து கொடுத்தார், அந்த யாகத்தில் உட்காந்தோம், அப்புறம் வந்து பார்த்து தீட்சையை நாங்கள் பெற்றுக்கிட்டு வந்துட்டோம். இது வந்து தீட்சை வந்து கிடையாது. இது தீட்சையில பெரும்பாலான தீட்சையில ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய ஒரு சடங்கு வழிமுறை. இது ஒரு நாள் மட்டுமே நடக்கூடிய ஒரு சிறிய ஒரு வழிமுறை. இப்போ தீட்சை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் ப்ராசஸ், மிக நீண்ட நாள் நடக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அவ வந்து பாருங்க, இந்த டெபினேஷன் படி, இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த சாஸ்திரத்தினுடைய டெபினேஷன் படி, திவ்யம் ஞானம் யதோ தத்யாத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திவ்ய ஞானத்தை வழங்குவதும். அப்ப திவ்ய ஞானத்தை ஒரு நாள்ல வழங்கிட முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வந்து முடியாது. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே எவ்வளோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய மனதுல அந்த காரியங்கள் மனசுல நிற்குமா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்ல பெறக்கூடிய விஷயம் மனசுல நிற்குமா அப்படின்னா, எது அதிகமா நம்ம செய்யறோமோ அதுதான் மனசில் நிற்கும். அப்போ ஒரு நாள்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து மனசில் நிற்காது அப்படின்ற நான் வந்து புரிந்து கொள்ளணும். அப்போ திவ்யம் ஞானம் ஏதோ தத்யாத் அப்படின்னா திவ்ய ஞானம், திவ்ய ஞானம் தெய்வீக ஞானம் அர்த்தம். அப்போ தெய்வீக ஞானம்னா என்ன அப்படின்னா, பரமபுருஷ பகவானை பற்றிய உன்னதமான அந்த கருப்பொருள், அதைத்தான் வந்து திவ்ய ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி நம்ம ஒரு நாள தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆதிசேஷனாகிய அவருக்கு மொத்தம் 1000க்கும் மேற்பட்ட தலைகள். அவர் ஒவ்வொரு முறையும் பகவானை பத்தி பேசுறார், ஒரு முறை பேசின விஷயத்த இன்னொரு முறை பேச மாட்டார். இப்படியாக 1000 தலைகள்லையும் 1000 விதமான புகழாரங்களை பகவானை நோக்கி செலுத்தி கொண்டே இருக்கிறார், என்றும் செலுத்தி கொண்டிருக்கிறார், முடிவில்லாம சென்று கொண்டே இருக்கின்றது. அந்த அளவுக்கு பகவானுடைய குணங்களும் தன்மைகளும் உயர்ந்தனவாக இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மனிதர்களாகிய நாம வாழ்க்கையில வந்து எவ்வளவு விஷயத்த தெரிந்து கொள்ள முடியும் பகவானை பற்றி? அப்போ ஒரு நாள் நடக்கூடிய விஷயம் தீட்சை கிடையாது. முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப தீட்சைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்லோகத்தினுடைய வரையறையின்படி அந்த திவ்யமான ஞானத்தை வழங்குவதும் பாவங்களை போக்குவதும். அப்போ ஒரு நாளில் பாவம் போயிடுமா அப்படின்னா, ஒரே நாளில் பாவங்களும் போகாது. ஒரு நாளில் ஞானம் வருமானா அதுவும் நடக்காது. தீட்சைனா தொடக்கம், அந்த நாளில் தொடங்க ஆரம்பிக்கிறோம்.
தீட்சை அப்படின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து வைத்து அன்றிலிருந்து இந்த ரெண்டு ப்ராசஸை செயல்படுத்துறதுக்கு நாம் தொடங்குறோம். அப்போது அந்த திவ்யமான ஞானத்தை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை பெற்றுக்கொண்டு மனதில் நிலைநிறுத்தி பிறகு எப்பப்பெல்லாம் அந்த விஷயங்களை சாத்தியப்படுத்தி நாம் செயல்படுத்த முடியுமோ அப்பப்பெல்லாம் அதை சாத்தியப்படுத்தி செயல்படுத்த வேண்டும். ஒருவனை ஏட்டு சுரக்க கறி கொதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருவனே வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது, பெரிய பிரயோஜனம் கிடையாது, சிறிய பிரயோஜனம் உண்டு, ஆனால் பெரிய அளவு பிரயோஜனம் எப்போ நடக்கும் அப்படின்னா அதை நாம் செயல்படுத்தி பார்க்கும்போது, நடைமுறைப்படுத்தும் போது மட்டும்தான் அதுக்கான முழு பலனும் உண்டு வருகும். அப்போது அந்த திவ்யமான ஞானத்தை பெறுவதற்கான வழிமுறையை ஒரு குரு நமக்கு உபதேசிப்பார். அந்த திவ்யமான ஞானத்தை ஏதோ ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை மட்டும் பேசிட்டு விட்டுற மாட்டார். அவர் பகவான் கிருஷ்ணர் சம்பந்தமான அந்த பரமபுருஷரை அடைவதற்கு தேவையான இந்த உலகத்திலிருந்து தப்பித்து எப்படி வந்து பகவானை நோக்கி நாம் முன்னேறுவது அப்படின்ற அந்த வழிமுறையை தெளிவான முறையில் நமக்கு விளக்கி சொல்லுவார். அப்போ நம்ம அந்த விஷயங்களை வந்து கேட்டு தினம் தினம் பயிற்சி செய்யணும். ஏன்னா எவ்வளோ அனாதி காலங்களாக பல பல பிறவிகளாக நம்ம பல்வேறு விதமான பழக்கங்களை செய்து செய்து அதை மனதுக்குள்ள ஆழ் மனதுக்குள்ள பதிய வச்சிருக்கிறோம். அப்போ அதையெல்லாம் வந்து விலக்கி விட்டு அந்த ஒரு திவ்யமான ஞானத்தை உள்ளே அமர வைத்து பிறகு அதன்படியே நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். இதுதான் வந்து தீட்சை அப்படின்ற அந்த வழிமுறை. அப்போ திவ்யம் ஞானம் எதோ தத்யாத் குறியாத் பாபஸ்ய சங்ஷயம். இதில் வார்த்தை கொண்டு சங்ஷயம், ஷயம்னா வந்து அழிக்கிறது, சங்ஷயம்னா முழுமையாக அழிக்கிறதுன்னு அர்த்தம். குறியாத் பாபஸ்ய அப்படின்னா அர்த்தம்னா குறியாத்னா செய்த, பாபஸ்ய அப்படின்னா பாவங்களுடைய, என்னென்ன பாவங்களாம் நம்ம செய்தோமோ அதை முழுமையாக அழிக்கக்கூடிய வழிமுறை இந்த தீட்சை அப்படின்ற. அப்போ இந்த ரெண்டு விஷயம் வந்து கண்டிப்பாக நடைபெறணும். சில பிரபுபாதர் அதுதான் சொல்றார். அப்போ பிரபுபாதர் சொல்லக்கூடிய விஷயம், பிரபுபாத யாரு, நம்முடைய ஆச்சாரியர். அவர் வந்து பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம், நம்முடைய சம்பிரதாயம் வந்து இருக்கு இல்லையா, நம்முடைய சம்பிரதாயம் பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம். இந்த பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்தில் நமக்கு தோன்றிய சமீபத்திய ஆச்சாரியர் நம்முடைய ஜெகத்குரு. அப்போ அவர் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார். தீட்சை அப்படின்றது ஒரு சடங்கு, ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறார். அந்த ஒரு நாள் நடக்கூடிய விஷயம் ஃபார்மாலிட்டி, ஒரே ஒரு நாள் நடக்கூடிய அந்த ஒரு சடங்கு அது ஒரு ஃபார்மாலிட்டி, அதை தொடர்ந்து நாம் வந்து செய்து கொண்டே இருக்கணும். மேலும் சில பிரபா நமக்கு விளக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நபர் அவருடைய கிரந்தங்களை, அதான் இந்த குருசிட பரம்பரை மூலமாக பிரபுபாத் நமக்கு வழங்கியிருக்கிற இல்லையா அந்த கிரந்தங்கள், அந்த கிரந்தங்களை யார் ஒருவர் தொடர்ந்து வந்து படித்து அதன்படி வாழ்க்கையை வந்து நடத்துகின்றாரோ அவர் ஏற்கனவே தீட்சையை பெற்று விட்டார் அப்படின்னு அர்த்தம். அவர் எங்கிருக்கிறார், தனியா இருக்கிறார், கூட்டத்தில் இருக்கிறார் அப்படின்றலாம் எந்த கணக்கும் கிடையாது. அவர் எங்கிருந்தாலுமே அந்த தீட்சையை அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள அவர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதுதான் சில பிரபுபாத் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்த விஷயங்கள். பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட இந்த தீட்சை வழிமுறையை பகவத்கீதையில் விளக்க சொல்றார். 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம் அதில் அவர் சொல்லும்பொழுது, தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்துவதர்ஷினஹ. இந்த விஷயத்தை பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அப்போ இதை சொல்லும்பொழுது ஒரு சிஷ்யன் எந்த நோக்கத்தோடு இருக்கணும், எந்த முறையில் குரு அணுகணும், மேலும் குரு எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை அந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார். அது என்ன அப்படின்றத மீண்டும் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வார்த்தையை கவனிப்போம். தத் வித்தி பிரணிபாதேன, அப்போ சொல் தத் வித்தி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பரமசத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக. தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, இதில் பணிவான முறையில் பரிப்பிரஷ்னேன பணிவான கேள்விகளை வந்து நாம் கேட்டு சேவையா மீண்டும் அவருக்கு சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி இது வந்து குரு ஒரு சிஷ்யனுடைய நோக்கமாக வந்து இருக்கணும். இது திவ்யமான ஞானத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற நோக்கம் அங்கே இருக்கணும். அப்புறம் வந்து அணுகக்கூடிய முறை இப்படி இருக்கணும், எப்படி பணிவான முறையில் சேவை செய்து பணிவான கேள்விகளை அவரிடம் வந்து கேட்கணும். இது வந்து முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம். மீண்டும் பணிவுனா அடிமைத்தனம் நினைச்சக்கூடாது, அதே நிறைய பேர் மாற்றி மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க. பணிவுன்றது உயர்ந்த குணம், அது எல்லா இடத்துலையும் பின்பற்றும் பொழுது நல்லபடியாக இருக்கும். மீண்டும் இப்போ குருவுடைய தகுதியை பற்றி சொல்கிறார்.
பகவான் கிருஷ்ணர் அடுத்த வரியில சொல்றார், ஞானினக உபதேசந்திதே ஞானம், ஞானினக தத்துவதர்ஷினக, உபதேசந்திதேனா உபதேசிப்பார், எதை உபதேசிப்பார், ஞானத்தை உபதேசிப்பார், எதை பத்தி, திவ்யமான ஞானத்தை உபதேசிப்பார். ஞானினக தத்துவதர்ஷினக, அந்த வார்த்தையை நாம முக்கியமா கவனிக்கணும். ஞானினக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த திவ்யமான ஞானத்தை அறிந்தவரான அவர். தத்துவ தர்ஷனக, இந்த இடத்துல வார தத்துவ தர்ஷனகனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தத்துவத்தை அவர் நேரடியாக உணர்ந்திருப்பார், அந்த தத்துவத்தை நேரடியாக அவர் புரிந்து வைத்திருப்பார். மேலும் அந்த தத்துவத்தை வாழ்க்கையில வந்து பின்பற்றி அதை தொடர்ந்து மனனம் செய்து அதை மனதுக்குள்ள வந்து அசை போட்டு அசை போட்டு அதன்படியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருப்பார். மீண்டும் பகவானுடைய நினைவுல அதை முழுமையாக தன்னை நிலைநிறுத்தி இருப்பார். தத்துவ தர்ஷனக அப்படின்னா மீண்டும் தர்ஷனகன பார்க்கறதுன்னு அர்த்தம். எதை பார்க்கறது அப்படின்னா, சாஸ்திரத்தினுடைய வாயிலாக மொத்த உலகத்தையும் பார்க்கறது, ஒவ்வொரு பொருளையும் பார்க்கறது. இப்ப சாஸ்திர சக்ஷு அப்படின்னு சொல்லுவாங்க, சாஸ்திர சக்ஷு, சக்ஷுனா கண்கள்னு அர்த்தம். சாஸ்திர சக்ஷு அப்படின்னா, சாஸ்திரம்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணால கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான உபதேசங்கள் குரு சித்த பரம்பரை மூலமாக நமக்கு அறிவாக மாறி வருகின்றது, அதுதான் சாஸ்திரம் அப்படின்றது. அந்த சாஸ்திர சக்ஷு, அந்த சாஸ்திரத்தினுடைய கண்களால இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார். அதுபோல ஞானினக தத்துவ தர்ஷினக, இந்த தன்மை பெற்றவராக ஒரு குரு இருக்கணும். மீண்டும் சில பிரபுபாதர் சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு வந்து போனதுக்கு அப்புறமா சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு சொன்னது பிரபுபாதர் சொல்லி காட்டுறார், அடுத்த 10,000 வருடங்களுக்கு இந்த அரிநாம சங்கீர்த்தனமானது தொடர்ந்து இருக்கும், இந்த அரிநாம சங்கீர்த்தனத்தை தொடரக்கூடிய இந்த இயக்கமும் கூட தொடர்ந்து அடுத்த 10,000 வருடங்களுக்கு வந்து இருக்கும். அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து போய் கிட்டத்தட்ட 500 வருடங்கள் முடிந்து போச்சு. அப்போ தோராயமா பார்க்கும்போது இன்றிலிருந்து நாம கிட்டத்தட்ட வந்து 9,500 வருடங்கள் வந்து இருக்கின்றது. அப்ப பிரபுபாதர் சொல்லும்போது அடுத்த 9,500 வருடங்களுக்கு சில பிரபுபாருடைய அந்த புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரந்தங்கள் இருக்கு இல்லையா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா விதமான திவ்ய ஞானத்தையும் வழங்கக்கூடிய ஒரு ஊடகமாக நமக்கு வந்து இருக்கும். பிரபா சொல்றார், நான் எப்போதுமே இறந்து போவது கிடையாது, என்னுடைய புத்தகங்கள்ல நான் எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்று சில பிரபார் வந்து சொல்றார். அப்ப தொடர்ந்து நாம ஒரு குருவுடைய தொடர்புல இருக்குன்னா, சில பிரபாருடைய புத்தகங்கள் நாம படித்துக்கொண்டே இருக்கிற சமயத்துல அவர் ஞானத்தை வழங்கி கொண்டே இருப்பார், நாம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம் எங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி. இது பேர் வந்து வாணி சேவா அப்படின்னு சொல்லுவாங்க, வாணி சேவா, வாப்பு சேவான்னு சொல்லுவாங்க. வாப்பு சேவா அப்படின்னா நேரடியா குரு கிட்ட இருந்து அந்த உன்னதமான அந்த பரம பாகவத பக்தரோட நேருக்கு நேரா இருந்து சேவை செய்து அதன் மூலமாக அறிவு பெறுவத வாப்பு சேவா அப்படின்னு சொல்லுவாங்க. வாப்புனா உடல் அர்த்தம், அந்த வாப்பு சேவா அப்படின்னு அர்த்தம், உடல் ரீதியாக தொடர்புல இருந்து பெறுவது அது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. ஏதோ ஒரு ரெண்டு சிஷ்யர்கள் தான் தேவைப்படும் ஒரு குருவுக்கு அவருக்கு சேவை செய்யறது. 1,000 பேர் இருக்கிறாங்கன்னா 1,000 பேருக்கும் என்ன பண்ண முடியாது, குருவும் சேவை கொடுக்க முடியாது ஒரே நேரத்தில், 1,000 பேரும் ஒரே நேரத்தில் குருவுக்கு சேவை செய்ய முடியாது. அதனால்தான் வந்து சில பிரபுபார் அமைத்த முறைப்படி அவருடைய புத்தகங்களை நான் வந்து வாழ்கின்றேன். பிரபுபா சொல்றார், அவருடைய புத்தகங்களில் தான் வாழ்கின்றேன் அப்படின்னு பிரபுபா சொல்றார். அப்போ அந்த புத்தகங்களை, பிரபுபாவுடைய புத்தகங்களை நான் வந்து படிக்கக்கூடிய சமயத்தில் அவர் உபதேசங்களை வந்து நாம வந்து தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அந்த விஷயங்கள் மனதிலுக்குள்ள தன்னாலேயே அசப்போட ஆரம்பிக்கும், மீண்டும் அதன்படியே நம்முடைய வாழ்க்கையானது அமைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த தீட்சை அப்படின்ற அந்த விஷயமானது அங்கே நிறைவேற்றப்படுகின்றது. சில பிரபுபார் தான் சொல்றார். அப்ப சில பிரபுபார் தீட்சா குருவாக தொடர்ந்து இருப்பார், அவருக்கு யார் யாரெல்லாம் அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை முடிவு செய்பவர்களாக சிக்ஷா குருக்கள் வந்து இருப்பாங்க. அப்ப சில பிரபுபாருடைய சிஷ்யர்கள் மற்றும் அதுக்கப்புறமா வந்த எவ்வளோ பேர் எல்லாருமே சில பிரபுபாருடைய புத்தகங்களை வந்து படித்து 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 தான் தன்னுடைய ஆன்மீக ஞானத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள், ஆன்மீக தன்மைகளை வந்து வளர்த்துக் கொள்கிறார்கள், சுத்த பக்தர்களாக மாறுகிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாருமே சிக்ஷா குருக்களாக, அதாவது நேரடியாக இருந்து அந்த நபர்களை வழி நடத்தக்கூடியவர்களாக, சில பிரபுபாருடைய புத்தகங்களில் சில விஷயங்கள் புரியல அப்படின்னும் பொழுது அதை புரிய வைக்கின்ற கடமையை செய்பவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மூலமாக சில பிரபுபாதரிடமிருந்து அந்த தீட்சையை வந்து ஒரு நபர் பெறணும், இதுதான் தீட்சை பெறக்கூடிய வழிமுறை. ஏன்னா அந்த பரம பாகவத பக்தர் ஒரு உத்தம அதிகாரியாக இருக்கணும், ஒரு தீட்சை கொடுக்கக்கூடிய ஒரு குரு ஏதோ அறகுறை பக்தராக இருக்கக்கூடாது, ஏதோ தட்டு தடுமாறி பக்தி பின்பற்றக்கூடியவராக இருக்கக்கூடாது.
எந்த நிலையிலையுமே அவர் வீழ்ச்சியை பக்தியில் வந்து நான் இந்த சமயத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு சிஷ்யன் வந்து பல முறை வந்து வீழ்ச்சி அடைவார், தவறு செய்வார், தவறுந்து விடுபடுவார் அப்படின்றது வேற விஷயம். ஆனால் ஒரு குரு அப்படின்றவர் ஒரு உன்னதமானவர், அவர் எந்த சூழ்நிலையும் தடுமாறாதவராகவும் முன்பு பேசின விஷயத்த மாற்றி பேசாத தன்மையோடையும் அவர் இருக்கணும். அவருக்கு தான் ஞானினக தத்துவ தர்ஷினக. அப்ப அந்த தன்மையோடு சில பிறப்பாறு முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதன் காரணமாக அவரிடம் நாம சரணாகதி அடையணும். மேலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி வேதாந்த எல்லா வேதங்களுடைய சாராம்சத்தையும் சுருக்கி மீண்டும் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை மற்றும் சிறிய சிறிய கிரந்தங்கள் மூலமாக நமக்கு அதை விளக்கியும் இருக்கின்றார். அதனால அவரிடமிருந்து நாம் அந்த விஷயத்தை வந்து புரிந்து கொள்ளணும். அவர் தான் நமக்கு கடைசியாக இருக்கின்ற ஆச்சாரியர் மற்றும் குருதேவர். மேலும் அடுத்தது முண்டக உபநிஷதம் அப்படின்ற அந்த உபநிஷதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சில பிரபுபாதர் கூட அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்றது உண்டு. தத் விஜயானார்த்தம் ச குருமேவாபி கச்சேத்து சமித் பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தத் விஜயானார்த்தம், தத் விஜயானார்த்தம் அப்படின்னா பரமபுருஷ பகவானை பற்றி விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்காக ச குரும் ஏவாபி கச்சேத், அவன் குருவிடம் செல்ல வேண்டும். அவன் யாரு? அந்த சிஷ்யன் குருவிடம் செல்ல வேண்டும். சமிப்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஸ்ரோத்ரியம் அந்த குருசீட பரம்பரை மூலமாக உள்ளது உள்ளபடி எதையும் வந்து மாற்றாம தன்னுடைய மனக்கற்பனைகளை உள்ள போடாம அவர் வந்து கேட்டு வச்சிருப்பார். அதுதான் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அதே சமயத்துல எப்போதுமே பகவானுடைய சிந்தனையில தொடர்ந்து இருக்கக்கூடிய தன்மை பெற்றவரா இருப்பார். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் முண்டக உபநிஷதம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து ஸ்ரீமத் பாகவதமும் கூட இந்த விஷயத்தை வலியுறுத்துகின்றது. என்ன வலியுறுத்துகின்றது? தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் ஷப்தே பரேச்ச நிஷ்ணாத்தம் பிரம்மணி உபசமாஸ்ரயம். ஸ்ரீமத் பாகவதத்துல 11வது ஸ்கந்தத்துல இந்த ஸ்லோகமானது வருகின்றது. இதன்படி எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும்? ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம். அப்போ இந்த குரு கிட்ட அணுகக்கூடிய சமயத்துல உத்தமமான அந்த ஸ்ரேயம்னு சொல்லுவோம். ஸ்ரேயம்னு என்ன அர்த்தம்னா, சிறந்த கேள்விகளை ஒரு நபர் வந்து கேட்க வேண்டும். அப்ப இந்த கேள்வியும் இல்லை, அவர் வந்து பதில் சொல்லல அப்படின்னா அங்க தீட்சை நடைபெறல அப்படின்ற அர்த்தம். இந்த தீட்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். அப்ப தீட்சைன்றது இவ்வளவு வழிமுறைகளை கொண்டது. இந்த ஞானத்தை பெறுவது அப்படின்றது அந்த தீட்சை அப்படின்றது. மற்றபடி ஒரு நாள் நடக்கூடிய சடங்குன்றது அந்த ஒரு நாள் நடக்கும், அவ்வளவுதான். அது ஒரு ஃபார்மாலிட்டி, அது ஒரு சடங்கு, அவ்வளவுதான். மற்றபடி யாரிடமிருந்து நாம வந்து ஞானத்தை பெறுகின்றோமோ அவர் தான் நமக்கு தீட்சை கொடுக்கக்கூடியவர். மற்ற நபர்கள் தீட்சையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சிக்ஷா குருக்கள் அப்படின்ற நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப நாம இந்த வழிமுறையில யாருக்கு நாம சரணாகதி அடையணும் அப்படின்றத வந்து பார்த்து கொண்டு, இந்த வழிமுறையில யார் நம்மளை வழி நடத்துகின்றார்களோ அந்த வழிமுறை மூலமாக நாம செல்வதுதான் தீட்சையை முறையாக பெறக்கூடிய வழிமுறை அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்லி, இது சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள், இல்லை உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்களோ ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து தெரிவிங்கள். அடுத்து போடக்கூடிய வீடியோவில் அதுக்கான பதிலை வந்து நாம் கொடுப்போம். இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் வந்து தயவுசெய்து கமெண்ட்ல தெரிவிங்கள். ஹரே கிருஷ்ணா.